மனுஷன் போத்துறேன். நைஸ் டு ஹேவ், குட் நைட். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக வந்ததுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பூந்தமல்லியில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அந்த சேர்மன் பேசும்போது அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் குழந்தைங்க தான் கேட்டுட்டு இருக்காங்க, சான்றோர்களே ஆன்றோர்களே. அது அப்படியே பேசி பேசி பழக்கமாயிடுச்சு மேடையில். நான் வந்து அங்கே உட்காந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி சான்றோர்களே ஆன்றோர்களே, மேடைக்கும் பார்வையாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத சான்றோர்களே ஆன்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஏதாவது எழுத ஆரம்பித்தேன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து சுஜாதா அவர்கள். அவருடைய புத்தகங்களை படித்து தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அது எழுதணுங்கிறது ஒரு பேராசையாக இருந்தால் கூட அந்த பேராசையை உருவாக்குனது வந்து அவர் தான். என்னுடைய கிறுக்கல்கள் புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன், உருவம் தவிர்த்து உணரத் தொடங்கு கடவுளோ காதலோ, உருவம் தவிர்த்து உணரத் தொடங்கு கடவுளோ காதலோ. அந்த மாதிரி அந்த லிஸ்டில் வந்து கடவுள் காதல் அடுத்தபடியாக சுஜாதாவையும் நம்ம சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். உருவம் தவிர்த்து உணர முடியும் சுஜாதாவை, அந்த வரிசையில் சுஜாதா கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து எங்கள் அப்பா என்னோட இல்லை, ஆனால் அவர் இல்லைங்கிற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. இப்போ காலையில் எழுந்திரிச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிச்சயமாக முதல் வேண்டுதல் வந்து அப்பா கிட்ட தான் இருக்கும். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையை மீறி அப்பா நம்பிக்கை ஜாஸ்தி. நம்மளுடைய பிரச்சனைலாம் தெரிஞ்ச ஒரு கடவுள் மேலே இருக்காருனா அது வந்து என்னுடைய அப்பா தான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அந்த வரிசையில் வந்து நான் வந்து சுஜாதா சாரையும் வச்சுருக்கேன். நான் வந்து அம்மாவை உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் அவங்க பேரில் நம்மளோட இருக்கிற சுஜாதா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகளை பகிர்றதுக்கு எல்லாம் மேடையில் உட்காந்துருக்கோம். அவங்களோட இவ்வளோ நாள் வாழ்ந்து எவ்வளோ நினைவுகள், எவ்வளோ சந்தோஷங்கள். அதனால் நாங்கள் எல்லாம் உங்களை வந்து பொறாமையும் பார்க்குறோம், பெருமையாகவும் பார்க்குறோம். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே நான் அவரை தான் நினைப்பேன். சமீபத்தில் கூட மனுஷபுத்திரன் சார்கிட்ட சொன்னேன், என்னுடைய கிறுக்கல்கள் புத்தகத்தை வந்து ஒரு ஆன்லைனில் என்னுடைய உரிமை இல்லாமல் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு. நான் முதல்ல வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது வந்து சுஜாதா சார் தான். அவர்கிட்ட ஓடி போய் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, இது என்ன பண்ணலாம். மனுஷபுத்திர சார்ட்ட சொல்லும்போது கூட சொன்னேன், சுஜாதா இருந்திருந்தாரா நிச்சயமாக நான் அவர்கிட்ட தான் போய் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள் அப்பாட்ட சொல்கிற மாதிரி எழுத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிச்சயமாக நான் அவரை தான் அணுகுன்னு நினச்சிருந்தேன். அவருடைய புத்தகத்தில் வந்து ஓரிரு சிந்தனைகள்னு ஒரு புத்தகத்தில், எனக்கே தெரியாது அவர் மறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். சினிமாவில் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு நான் நேசிக்கிற ஒரு நண்பர் பார்த்திபன் சொல்லிட்டு எனக்கு ஒரு வரி எழுதியிருந்தார். அந்த ஒரு வரியுமே என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ஸாக நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து நம்மளோட இருப்பாங்க, இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கு. நம்மளுடைய நிறைய உறவுகளே அந்த மாதிரி நம்மளோட இருக்கிற மாதிரியே இருக்கும், அவங்க இல்லாத மாதிரியான ஒரு உணர்வையும் பிரச்சனையும் நமக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. சில பேர் நம்மளோட இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கடைசியோட நம்ம இருக்கிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவர் வந்து சுஜாதா அவர்கள். நான் நிறைய அடிக்கடி, நான் தினம்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நான் அவரை நினச்சிக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், இந்த அறக்கட்டையின் மூலமாக, மதன் சார் இப்போ சொன்ன மாதிரி அறக்கட்டையின் மூலமாக செய்யப்படுற அந்த விருதுகளுக்காகவோ இல்லாட்டி ஃபர்தராக செய்யப்படுற ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதில் வந்து இந்த மேடையில் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தாராளமாக நீங்கள் அடுத்த முறை பண்ணும்போது நிச்சயமாக என்னை அதில் கலந்துக்கலாங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.